எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, ஈஸியா பண்டைய கால கேழ்வரகு கஞ்சி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 150 ml கேழ்வரகு மாவு அதை கொட்டிக்கலாம். அது கூடவே அதே ஒரு கப் அளவு தண்ணி ஊத்திப்போம். அது கரைக்கிறதுக்காண்டி அதை அப்படியே ஊறட்டும். பாத்திரம் வச்சுக்கோங்க. 300 கிராம் தண்ணி நம்ம 120 கிராம் மாவு ஊற வச்சுருக்கோம், அதுக்கு நம்ம குறைஞ்சது 1/2 லிட்டர் தண்ணியாவது வைக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நமக்கு தண்ணியாக வரும், கெட்டியாகவும் ஆகாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகாது. கொதிக்கிட்டோம். நம்ம ஊற வச்சு மாவை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சிட்டிகை சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் கரண்டியால் கரைக்கலாம், ஏன்னா அது கட்டி கட்டியாக வந்துடும். கை வச்சு நல்லா ஒன்று போல் கரைச்சிடுங்க, கட்டி கட்டி இல்லாமல் கரைக்கணும். கரைச்சிடுங்க. இந்த மாதிரி கட்டி கட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு கொஞ்சம் தண்ணியை கரைச்சிக்கோங்க. இது பாருங்கள், இப்போ மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே ஒரு பக்கம் தொழக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது கெட்டி கெட்டி ஆகாது. லைட்டாக தண்ணி ஊற்றி அடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த கஞ்சி வந்து ஈஸியாக இருக்குது, இது தெரிய ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது சீதளம், காது எனக்கு குத்துது, மூக்கு அடைக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற நேரத்துக்கு இந்த கஞ்சி சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hour நம்ம அந்த டயர்னெட்ஸு, அந்த காது குத்துறது, மூக்கில் இருந்து தனித்தனியாக குட்டுறது, இது எல்லாமே சரியாயிடும். இது சாதாரண கஞ்சி இல்லை, ஒரு மருத்துவ ரீதியான கஞ்சி தான். கஞ்சி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் வெல்லம் அதை சேர்த்துக்கலாம். இது அப்படியே நீங்கள் தொழை விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா வெள்ளம் கரைஞ்சி ஒரு மாதிரி கலர் வந்து வரும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ் ஸ்லோ பண்ணிக்கலாம். இது வந்து வாசனைக்காக, ரொம்ப டேஸ்ட்டுக்காண்டி ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பசங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக ஈஸியாக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு நாங்கள் டேஸ்ட் சொல்ல போகிறோம். செம சூப்பராக இருக்கு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.